வரமத்துலாஹ் வரகாத்து கண்ணை முறைன்ற இஸ்லாமிய சகோதரிகளே இறைவனுடைய பேரொருளால் ஒவ்வொரு நாளும் மார்க்கத்தை அறிந்து கொள்ளக்கூடிய விதமாக மார்க்கம் சம்பந்தமான பல்வேறு தகவல்களை நாம் அறிந்து வருகிறோம் நேற்றைய தினத்திலே இப்ராஹிம் நபி அவர்களுடைய வாழ்வுதரும் தரும் படிப்பினை என்ற தலைப்பிலே இப்ராஹிம் நபி அவர்கள் நபிகள் நாயம் சல்லா அலி அவர்களுக்கும் நபி தோழர்களுக்கும் ஒரு முன்மாதிரியாக வாழ்ந்திருந்தார்கள் அப்படிப்பட்ட இப்ராஹிம் நபியுடைய வாழ்வு நமக்கும் ஒரு பாடம் ஒரு படிப்பினை அந்த பாடத்தையும் படிப்பினையும் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் என்ற செய்தியை அறிந்து கொண்டோம் அதேபோன்று இப்ராஹிம் நபி அவர்கள் இன்னும் பல்வேறு கோணங்களிலே நமக்கு ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்திருக்கிறார்கள் அவருடைய வாழ்க்கையை படிக்கின்ற பொழுது இதுபோன்ற பல்வேறு தகவல்களை நாம் தெரிந்து கொள்ள முடியும் அதில் மிக முக்கியமாக இன்னொரு முன்மாதிரி இப்ராஹி நபியிடத்தில் என்ன இருக்கிறது என்றால் அவர்கள் செய்த பிரார்த்தனை பொதுவாக எல்லா மோமீன்களும் அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாகத்தான் இருப்பார்கள் பிரார்த்தனை இறைவிடத்தில் செய்யவில்லை என்றால் அவன் பெருமை பிடித்தவன் என்றெல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு அறிவுறுத்துகிறது அந்த அடிப்படையில் எல்லா மக்களும் ஏக இறைவனாகிய அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்வோம் இது நடைமுறையில் உள்ளது தான் ஆனால் அந்த பிரார்த்தனை எப்படி செய்யணும் எதை எதை அல்லாவிடத்தில் கேட்கணும் நம்மெல்லாம் எதை கேட்போம் எல்லாம் நல்ல ஆரோக்கியமான உடலைத்தா நல்ல செல்வத்தைத்தா இப்படித்தான் நாம் கேட்போம் எல்லாரும் நல்லா இருக்கணும் என் குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கணும் இதை மாதிரி பல்வேறு விஷயங்களையும் நாம் கேட்போம் ஆனால் இப்ராஹிம் நபி அவர்கள் செய்த பிரார்த்தனை என்று குரானில் அல்லா பல்வேறு தகவல்களை நமக்கு சொல்லி தருகிறார் அந்த பிரார்த்தனை என்பது அவ்வளவு அற்புதமான பிரார்த்தனையாக இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் நாமளும் இன்றைக்கு இந்த நவீன காலத்தில் கேட்க வேண்டிய உள்ள ஒரு பிரார்த்தனையாக தான் அது இருக்கிறது நமக்கு ஒரு முன்மாதிரி தான் அவ்வளவு அற்புதமான பல்வேறு பிரார்த்தனைகளை அவங்க கேட்டிருக்கிறாங்க அதில் மிக முக்கியமான ஒரு பிரார்த்தனை இப்ராஹிம் நபி அவர்கள் கேட்டார்கள் ரப்பி ஹபுலி மினசாலிஹின் அவருடைய வரலாறுல நாம் படிச்சிருக்கிறோம் நீண்ட நாட்களாக அவர்களுக்கு குழந்தை இல்லை தள்ளாத வயது அப்படிங்கிறாங்க தள்ளாத வயது வரையிலையும் அவங்களுக்கு புள்ள பாக்கியம் கிடையாது அந்த வரலாறு எல்லாம் நாம் அடிக்கடி கேள்விப்படுகிறோம் வானவர்கள் வருகிறார்கள் வருகின்ற அந்த நேரத்தில் குழந்தையை கொண்டு நற்செய்தி சொல்வதற்குத்தான் வருகிறார்கள் அப்போதுதான் தான் இப்ராஹிம் நபியுடைய மனைவி கேட்குறாங்க இந்த நேரத்தில் எனக்கு குழந்தை கிடைக்குமா நானோ வயது முதிர்ந்த ஒரு கிழவி இவரோ ஒரு கிழவனாக இருக்கிறார் கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய நாங்கள் போது அது எப்படி குழந்தை ஆனாலும் வானவர்கள் வந்த வானவர்கள் அற்புதமான ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க ஆமா அப்படி தருவான் எந்த தருவான் குழந்தையை பெறுவதற்கு வாலிப வயதாகத்தான் தான் இருக்கணும் அப்படின்னு இறைவனுடைய கிடையாது இறைவன் நினைத்தால் யாருக்கும் எப்படியும் குழந்தையை தருவான் என்ற கருத்தில் சொல்லிட்டு போயிட்டாங்க இப்படி இறைவன் இப்ராஹிம் நபி அவர்களுக்கு ஒரு குழந்தையை தருகிறான் அது எப்போ தர்றான் அல்லாவிடத்தில் இப்ராஹிம் நபி திரும்ப திரும்ப கேட்குறாங்க அதை அல்லாஹ் குரான்ல சொல்லி காட்டுகிறான் ரப்பி ஹபுலி மினசாலிஹின் யா அல்லா எனக்கு சாலிகான ஒரு குழந்தையை நீ அன்பளிப்பாயாக தருவாயாக அல்லாவிடத்தில் அவங்க கேட்கும்போது எப்படி கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் சாலிகான ஒரு குழந்தை இப்போ நமக்கும் நிறைய பேருக்கு குழந்தைகள் இருக்காது குழந்தைகள் இல்லை என்றால் என்ன கேட்போம் எனக்கு பிள்ளையத்தா அவ்வளோதான் எப்படியாவது குழந்தை பாக்கியத்தை தந்துரு என்று இப்படி கேட்போம் சில பேருக்கு ஆம்பளை பிள்ளையாக இருக்கும் அவங்க என்ன கேட்பாங்க எனக்கு பொம்பளை பிள்ளையத்தா இப்படின்னு கேட்பாங்க சில பேருக்கு பொம்பளை பிள்ளையாக இருக்கும் அல்லாட்டையும் என்ன கேட்பாங்க ஆம்பளை பிள்ளையா தா எப்படி தான் ஒவ்வொரு ஆளும் கேட்குறது ஆம்பளை பிள்ளை இல்லாதவர்கள் ஆம்பளை பிள்ளையை கேட்பதும் பெண் பிள்ளைகள் இல்லாதவர்கள் பெண் பிள்ளை தாய் என்று கேட்பதும் குழந்தையே இல்லாதவர்கள் எனக்கு எப்படியாவது தாய் என்று கேட்பதும் இது எல்லாம் நடைமுறையில் இருக்கிறது ஆனால் இப்ராஹி நபிக்கு குழந்தை இல்லை தள்ளாத வயசு வரையிலும் குழந்தை இல்லை அந்த நேரத்தில் இப்ராயின் நபி என்ன கேட்குறாங்கன்னா எனக்கு குழந்தையத்தான் மட்டும் கேட்கலை ஆம்பளை பிள்ளையத்தா அல்லது பொம்பளை பிள்ளையத்தா அப்படின்னு கேட்கலை அல்லது பல்வேறு குழந்தையத்தான் அப்படின்னு நிறைய பிள்ளைகளை தா அப்படின்னு கூட கேட்கல நல்ல சாலிகான குழந்தைய தா அந்த வார்த்தையை நீங்க பாருங்களேன் எனக்கு சாலிகான பிள்ளைய தா ஏன் இப்படி கேட்கணும் இறைவன் ஆம்பளை பிள்ளைய கொடுத்தாலும் சரி பொம்பளை பிள்ளைய கொடுத்தாலும் சரி அது நல்ல பிள்ளையா இருந்தா தானே அந்த பெற்றோர்களுக்கு ஒரு உபகாரமாக இருக்கும் நல்ல பெயரை எடுத்து தருகின்ற பிள்ளைகளாக அது இருக்கும் பிள்ளைய வாங்கிட்டோம் தருதலையாக இருந்ததா இறைவன் நாம் கேட்டதன் அடிப்படையில் ஆம்பளையே தந்துட்டா அல்லது பொம்பளைய தந்துட்டான் அந்த பிள்ளைங்க தருதலையாக இருக்கும் என்றால் மோசமான கேடுகட்ட பிள்ளையாக இருக்கும் என்றால் அதே பெற்றோர்கள் என்ன நினைப்பாங்க இந்த பிள்ளைய பெறாமலேயே இருந்திருக்கலாமே ஏன் இந்த குழந்தை எனக்கு தந்த அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுமா இல்லையா இன்னைக்கும் ஏற்பட்டு இருக்கிறத பல்வேறு உடைய வாழ்க்கையில் இதையும் நம்ம பார்க்கத்தானே செய்கிறோம் பிள்ளை இல்லை பிள்ளை இல்லைன்னு ஏங்கி தவிப்பான் இறைவன் ஒரு குழந்தையை கொடுத்துருவான் அப்படி கொடுத்ததற்கு பின்னால் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் என்ன நிலை ஏற்படும் என்றால் அந்த குழந்தை தருதலையாக மோசமானவனாக கேடுகட்டவனாக சமூகத்தில் பல்வேறு பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடியவனாக வருகின்ற பொழுது என் பிள்ளையே இல்லை இப்படிங்கிறது எல்லாம் அவன் கேட்கக்கூடிய நிலை ஏற்படும் இது எல்லாம் ஏன் இந்த சிந்தனைகள் ஏற்படுகிறது அப்படி நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அந்த குழந்தை நல்ல குழந்தை இல்லை என்றால் இதுதான் ஏற்படும் அதனால தான் இப்ராஹி நபி கேட்குறாங்க யாருலா பிள்ளையத்தா என்று கேட்காம நல்ல குழந்தைய தா அப்ப இப்ராஹி நபியை நாம் ஃபாலோ பண்ணுறோம் இப்ராஹிம் நபிய நமக்கு ரொம்ப பிடிக்குது அப்படின்னு சொன்னால் பிரார்த்தனை செய்யும்போது இப்படி தான் கேட்கணும் ஒரு புது மனை தம்பதிகளாக இருக்கிறாங்க இப்போ தான் திருமணம் பண்ணி இருக்கிறாங்க அவங்களுக்கு குழந்தை வேணும் அப்படின்னா இறைவன் கேட்கும் போது இந்த இப்ராஹி நபியுடைய பிரார்த்தனை ஞாபகத்துக்கு வரணும் யா ல்லா நல்ல பிள்ளையத்தா ஆம்பளை பிள்ளையோ பொம்ப பிள்ளையோ அது உன்னுடைய விருப்பம் ஆனால் எந்த குழந்தையாக இருந்தாலும் நல்ல குழந்தையா எனக்கு நீதா என்று பிரார்த்தனை செய்ய வேண்டும் இப்படி பிரார்த்தனை செய்வதற்கு இப்ராம் நபி நமக்கு ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்திருக்கிறார்கள் என்ற இந்த ஒரு செய்தியை பார்க்கலாம் அதே போன்று இன்னும் சில பிரார்த்தனைகளை இப்ராம் நபி அவர்கள் செய்கிறார்கள் பொதுவாக மனிதனுக்கு அறிவு மிக மிக அவசியம் இந்த அறிவு என்பது இறைவன் இறைவன்புறத்தில் இருந்து வரக்கூடிய ஒன்று ஆனால் மனுஷனுக்கு பொதுவாக என்ன நிலை இதெல்லாம் என் அறிவு இதெல்லாம் நான் சிந்திச்சது இது என்னுடைய அறிவு சம்பந்தப்பட்டது இது எல்லாம் என்னுடைய கருத்து இப்படின்னு எல்லாருமே பெருமை பேசுகின்ற பெருமையில் சுழலுகின்ற ஒரு உலகத்தில் தான் நாம் வாழ்ந்துட்டுருக்குறோம் ஆனால் இந்த அறிவை கூட இப்ராஹி நபி அவர்கள் இறைவனிடத்தில் இருந்து தான் கேட்டாங்க யெல்லாம் எனக்கு நீ அறிவைத்தா இறைவன் அதை திருமறைய குரான்ல சொல்லி காட்டுகிறான் இப்ராஹிம் நபி அவங்க கேட்குறாங்க ரப்பி ஹபுலி ஹுக்குமன் ஓ அல் பிஸ் யா அல்லா எனக்கு ஞானத்தை தருவாயாக நல்லவர்களோடு என்னை நீ சேர்த்து வைப்பாயாக ரெண்டு விஷயத்தை இப்ராஹிம் நபி கேட்குறாங்க ஞானத்தை அறிவை எல்லாவிடத்திலையும் அவங்க கேட்குறாங்க இன்னொன்று நல்லவர்களோடு என்ன நீ சேர்த்துவை இப்ராயிம் நபி அவர்கள் கேட்ட பிரார்த்தனைகளில் இது ஒரு முக்கியமான ஒரு பிரார்த்தனை ஏன் இந்த அறிவு என்பது எந்த மனுஷனுக்கு எந்த அறிவு வந்தாலும் அது இறைவன் இருந்து தான் வருது இதை நினைய பெறு மறந்ததுனால அல்லது அதை நினைக்காததுனால பெருமையிலே வீழ்ந்து கடக்கிறான் முஸ்லீம்கள்லையும் ஏன் தவஹீத்வாதிகளையும் இந்த அறிவை வைத்துக்கொண்டு எவ்வளோ பெருமை படிக்கிறான் எனக்கு தெரியாத விஷயமா நாம் படிக்காத புத்தகமா எனக்கு தெரியாத விவகாரமா எல்லாம் எனக்கு தெரியும் உங்களுக்கெல்லாம் அறிவு இல்லை உங்களுக்கெல்லாம் ஆய்வு செய்யும் என்னமெல்லாமே சொல்கிறான அட நீ பெரிய அறிவாளியாக இரு பெரிய ஞானியாக கூட இரு உனக்கு இந்த அறிவை தந்தது யார் இறைவன் இல்லையா அப்போ இந்த பெருமை நமக்கு வராமல் இருக்கணும்னா நாம் பெரிய அறிவாளியாக இருந்தாலும் பெரிய ஆற்றல் மிக்கவனாக இருந்தாலும் என்னுடைய அறிவுக்கு நிகராக எவனும் இல்லாமல் இருந்தாலும் முதல்ல இந்த இந்த அறிவு இது வந்து இறைவன் தந்தது இப்படின்னு சிந்தனை சிந்தனை எனக்கு வரணும் வர வேண்டும் என்றால் இந்த பிரார்த்தனை கேட்கணும்ல எனக்கு அறிவை நீந்தா இப்ராஹி நபி இப்படி பிரார்த்தனை கேட்டார்கள் என்றால் அதை கேளு என்று அதுல ஒரு முன்மாதிரி இருக்கிறது என்று இறைவன் சொல்கிறான் என்றால் என்ன இந்த பெருமை நம்மள்கிட்ட வராம இருக்கணும் அப்படின்னு சொன்னா திமிரு அகபாவம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் இந்த பிரார்த்தனையை அடிக்கடி கேட்கணும் யல்லா நீ எனக்கு அறிவத்தா ஓரளவுக்கு அறிவு இருந்தாலும் இன்னும் அறிவத்தா இன்னும் சொல்லப்போனால் நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய அறிவு என்ன நான் பயங்கரமான அறிவிலே இருக்கிறோம் ஒரு விஷயத்தை பற்றி எனக்கு தெரியலாம் ஒரு வாட்சி ரிப்பேர் தொழில் நான் படித்திருக்கிறேன் என்றால் அதை பற்றி தெரியும் ஒரு செல்போன் பற்றி நான் படித்திருந்தேன் என்றால் அதை பற்றி தெரியும் உலகத்தில் உள்ள எல்லா மெக்கானிசமும் எனக்கு தெரியுமா ஆனாலும் இவனுக்கு இருக்கக்கூடிய பெருமை அந்த பெருமையை வைத்து இவன் நடக்கக்கூடிய நட எவ்வளவு அகம்பாவம் எவ்வளவு திமிர் உலகத்தில் பார்க்குறவங்களே இந்த திமிரு நம்மள்ட்ட வராமல் இருக்கணும்னா ஒவ்வொரு கேட்கணும் அல்லாட்டையா அல்லா நீ எனக்கு தா நீ தந்த அறிவு தான் நான் இப்படி நடக்கிறேன் என்றால் உன்னுடைய அறிவு எனக்கு இதில் எந்த ஆற்றலோ வல்லமையே எனக்கு இல்லை நீ அறிவை தந்த அதை வச்சு நான் பயன்படுத்துகிறேன் அதனால் இதையும் அல்லா இடத்துல கேட்கணும் ரப்பி ஹபுலே ஹுக்குமா யா அல்லா எனக்கு ஞானத்தை அறிவை நீனே தா அடுத்து இன்னொன்று என்ன ஹக்னி பிஸ்ஸாலிஹீன் நல்லவர்களோடு என்னை சேர்த்துவை இது மிக முக்கியம் இன்னைக்கு ஒரு மனுஷன் நாசமாக போகிறதுக்கு அவனுடைய செயல்பாடுகள் காரணமாக இருந்தாலும் இன்னொரு காரணம் என்ன அவனுடைய சேர்க்கை யதார்த்தமாக தான் ஒருத்தன் நல்லவனோடு சேர்ந்தால் இவனும் நல்லவனாக ஆகுவான் ஒருத்தன் கெட்டவனோடு சேர்ந்தால் இவனும் தான் ஆகுவான் இப்ராஹி நபி அதை பிரார்த்தனையாகவே அல்லாவிடத்தில் கேட்குறாங்க யா கெட்டவனோடு என்னை நீ சேர்த்து வச்சிடாத நல்லவர்களோடு என்ன சேர்த்துவை என்னுடைய பழக்க வழக்கங்கள் என்னுடைய தொடர்புகள் என்னுடைய நட்பு வட்டாரங்கள் இவைகள் எல்லாமே இந்த நல்லவர்களாக இருக்கணும் எல்லாமே நல்லவர்களாக இருந்தால் நானும் நல்லவர்களாக ஆகுவேன் என்னுடைய பழக்க வழக்கங்கள் அனைத்தும் நல்ல நிலையாக இருக்கும் இதை இப்ராஹிம் நபி அவர்கள் இப்படி பிரார்த்தனை செய்கிறாங்க இதெல்லாம் நமக்கு பெரிய பாடம் ஒவ்வொரு நாளும் எல்லா இடத்துல கேட்கணும் எல்லா அறிவை நீந்தான் தரணும் இதை கேட்கறது எதுக்கு பெருமைலாம் வராது அல்லா தந்த அறிவு அப்படின்ட்டு போயிடுவோம் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன நல்லவர்களோடு என்ன நீ சேரு அப்படின்னு சொன்னால் நம்ம இப்படி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது இறைவன் நம்மளை நல்லவர்களோடு சேர்ப்பான் அது பொண்ணு ரெண்டாவது கெட்டவர்கள்ட இருந்து விலையினிக்கக்கூடிய ஒரு மனப்பான்மையும் நமக்கு ஏற்படும் இதை இப்ராஹிம் நபி அவர்கள் இப்படி எல்லாம் அதே மாதிரி இன்னொரு பிரார்த்தனையை இப்ராஹிம் நபி அவர்கள் கேட்குறாங்க ஒரு முக்கியமான ஒரு பிரார்த்தனை என்ன பிரார்த்தனை அதாவது மற்றவர்களுக்கு நம்மை இறைவன் சோதனையாக ஆக்கிடக்கூடாது ரப்பனா லா லில்லதீன கஃபரு ஏக இறைவனை நிராகரிக்கக்கூடிய அந்த மக்களுக்கு எங்களை நீ சோதனையாக சோதனைக்குரியவர்களாக நீ ஆக்கிறாத முக்கியமான ஒரு துவா குறிப்பாக இந்த காலகட்டத்தில் நாம் கேட்க வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு துவா இப்ராஹி நபி நமக்கு சொல்லி தராங்க இன்னை உள்ள காலகட்டம் என்ன மோடி வகைராக்கள் அமித்ஷா வகைராக்கள் இஸ்லாமியர்களை எவ்வளவு துன்புறுத்துறாங்க உலக அளவில் இன்றைக்கு இவர்கள் செய்கின்ற இஸ்லாமிய விரோத போக்கை அத்தனை மக்களும் கண்டிக்கிறார்கள் அவ்வளவு கஷ்டத்தில் அவ்வளவு மோசமான ஒரு சூழலில் இந்தியாவினுடைய இஸ்லாமியர்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி வாழ்கின்ற ஒரு சூழலை எங்களுக்கு ஏற்படுத்தாத காபிர்களுக்கு ஒரு சோதனையாளர்களாக எங்களை நீ ஆய்க்கிறாத இப்ராஹிம் நபி அவர்கள் அப்படி ஒரு பிரார்த்தனையை இறைவிடத்தில் கேட்குறாங்க ஐயா நாங்கள் எல்லாரோடும் சேர்ந்து வாழ்கிறோம் எங்களை துன்புறுத்தக்கூடிய ஒரு நிலையில் ஆய்க்கிறாத எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு சோதனை நீ தந்துராத இன்னைக்கு நாம கேட்கணும் இவ்வளவு கஷ்டமான ஒரு காலத்தில் வாழுகின்றனா இது போன்ற இந்த பிரார்த்தனை அல்ல காபிர்களுக்கு ஒரு சோதனையாக எங்களை நீ ஆய்க்கிறாதையா அல்ல எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தை ஒரு சிரமத்தை நீ எங்களுக்கு தந்துடாதையால எல்லா மக்களோடையும் நாங்கள் வாழ்ந்துட்டு தான் இருக்கிறோம் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சோதனையான ஒரு நிலையை எங்களுக்கு நீங்கள் தந்துடாத இப்ராஹிம் நபி அவர்கள் இது அன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரார்த்தனையை அவங்க கேட்குறாங்க அதே மாதிரி இப்ராஹிம் நபி அவர்கள் கேட்ட இன்னொரு பிரார்த்தனை நீங்கள் பாருங்களேன் அதாவது சொர்க்கத்தை அடிக்கடி கேட்பாங்க ஒரு நபி தான் அவர்களுக்கெல்லாம் சொர்க்கம் கன்ஃபார்ம் தான் ஏன்னா அல்லாஹூ ரசூல் சொல்லி தந்த ஒன்று தான் இருந்தாலும் அந்த இப்ராஹிம் நபி அவர்கள் இறைவனிடத்தில் அப்படி கையேந்துவாங்க எப்படி கைந்திராங்க சொர்க்கத்தை யாருக்கெல்லாம் வாரிசாக நீ கொடுக்குறாயோ அவர்களோடு எங்களை நீ ஆக்கி வைத்து விடு வரசத்தி ஜன்னத்தின் சொர்க்கத்துக்கு யாரையெல்லாம் நீ வாரிசாக அதாவது சொர்க்கத்துக்கு உரியவர்களாக நீ ஆக்குறாயோ அந்த மக்களோடு என்னை நீ ஆக்கு யா பிரார்த்தனை செய்கின்ற பொழுது இந்த வார்த்தையும் அடிக்கடி நாம கேட்கணும் கேப்போம் ஒவ்வொரு நாளும் நம்ம கேட்கத்தான் செய்கிறோம் ஏன் எல்லாம் மருமையில் எங்களுக்கு நரகத்தை தந்துடாத ஏன் எல்லாம் எங்களை நரகத்திலேருந்து நீ காப்பாத்திரு இப்படி எல்லாம் நாம் ஒவ்வொரு நேரத்திலையும் கேட்க தான் செய்கிறோம் இருந்தாலும் இப்ராஹி நபி அவர்கள் அதுலையும் ஒரு முன்மாதிரி அல்ல இடத்துல நீங்கள் எப்படி கேளுங்க எத்தனையோ மக்கள் சொர்க்கம் போவாங்க அல்லாஹ் எத்தனையோ மக்களுக்கு சொர்க்கத்தை அல்லா கொடுத்துருக்குறான் அந்த மக்களோடு என்னையும் நீ ஆக்கு அந்த சொர்க்கவாதிகளோடு என்னையும் நீ ஆக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதையும் இப்ராஹிம் நபி அவர்கள் தங்களுடைய பிரார்த்தனைகளில் ஒரு பிரார்த்தனையாக இதையும் வைத்திருக்கிறார்கள் அதே போன்று இப்ராஹிம் நபி அவர்கள் இன்னொரு முக்கியமான பிரார்த்தனை செய்கிறார்கள் அது என்ன பிரார்த்தனை நபி அவர்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனைகளில் இன்னொரு அற்புதமான ஒரு பிரார்த்தனை என்ன பிரார்த்தனை என்றால் அதாவது பூமியில் பிறக்கக்கூடிய யாராக இருந்தாலும் ஒரு கட்டத்தில் இறக்கத்தான் செய்யணும் நம்ம இறந்து போயிடுவோம் மண்ணோடு மண்ணாக போயிடுவோம் நம்ம இறந்து போனதற்கு பின்னாடி நாலு பேர் நம்மளை திட்டக்கூடாது நாலு பேர் நம்மளை ஏசக்கூடாது ஒரு மூதவி வாழ்ந்தான் எவ்வளவோ ஐயோக்கிப்பேன் இன்றைக்கும் தானே செய்கிறோம் கொடுகோலன் வாழ்ந்தான் மக்களுக்கு அவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுத்தான் இவன் வாழ்ந்தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையும் உண்டு பண்ணான் பெரிய ஆட்சியாளர்கள் அதிகாரிகளுக்கு எதிராக அவன் செத்து போனதற்கு பின்னாடி இப்போ எங்களுக்கு நிம்மதி இப்படி எல்லாம் பேசுகிறாங்கல்ல ஆட்சியாளர்கள் அதிகாரிகளை விட்டுருங்க ஒரு பக்கத்து வீட்டுக்காரன் ரொம்ப மோசமானவனா இருந்தா அடுத்த கொடுக்கற இன்னும் காப்பான் செத்து தொலைய மாட்டானா ஒரே பிரச்சனை பண்ணுறானு இன்னைக்கும் நம்மள எத்தனை பேர் இப்படியெல்லாம் பேசுகிறோம் நம்ம இறந்ததற்கு பின்னால் நம்மை பாராட்டுகின்ற ஒரு நிலையை உருவாக்கணுமா உலகத்தில் நிறைய பேர் செத்ததுக்கு பின்னாடி திட்டுவான் ஏன்னா அவ்வளோ பெரிய கொடுமையும் பண்ணியிருப்பான் ஆனால் இப்ராஹிம் நபி அவர்கள் கேட்ட பிரார்த்தனை இல்லை இன்னொரு முக்கியமான பிரார்த்தனை என்னன்னு கேட்டால் யாரெல்லாம் நான் இறந்ததற்கு பின்னாலையும் எனக்கு பின்னால் வாழ்கின்ற அந்த சந்ததியினர்களுக்கு என்னை பற்றி உள்ள ஒரு நல்ல சிந்தனை நீ ஏற்படுத்து இப்ராஹிம் நபி அவங்க எனக்கு பின்னால் வருகின்ற சந்ததியினிடத்தில் என்னை நல்லவராகவே நீ ஆக்கு அந்த மாதிரி ஒரு நிலையை நீ ஏற்படுத்து இப்ராஹிம் நபி அப்படிப்பட்ட ஒரு பிரார்த்தனை இதை நம்ம கேட்கணும் நம்ம இறந்ததற்கு பின்னால் நம்மளை ஏசக்கூடியவன் பேசக்கூடிய யார் நம்மளுக்கு தெரியாது ஏன் நம்ம வாழுகின்ற காலத்திலேயே நம்மளை நாலு பேர் ஏசுறான் நம்மளை நாலு பேர் பேசுகிறான் அப்படின்னா கூட நம்மளுக்கு தெரிகிறதுக்கு வாய்ப்பு இல்லை நேருக்கு நேராக யாராவது வந்து சொன்னால் தான் நம்மளுக்கு தெரியும் அல்லது யாருடைய வழியாக நமக்கு அந்த தகவல் வந்தால் தான் நம்மளுக்கு தெரியும் இல்லைன்னா நம்மை எத்தனை பேர் திட்டுமா உலகத்தில் வாழும்போதே இந்த நிலை என்றால் மரணித்ததற்கு பின்னால் முசிபத்து செத்து தொலைஞ்சாண்டா அப்படின்னு சொல்வதை விட யெல்லா இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் வாழ்ந்தான் அவன் இறந்துட்டான் அவனுக்கு நீ அருள் செய் என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தை எவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தை இப்ராஹிம் நபி அதுக்கு பிரார்த்தனை பண்ணாங்க நான் இறந்ததற்கு பின்னால் என்னுடைய எதிர்கால சந்ததிகள் அல்லது எனக்கு பின்னால் வரக்கூடிய மக்களிடத்தில் எனக்கு ஒரு நன் மதிப்பை நீ ஏற்படுத்து இது அல்லாட்டை நம்ம கேட்கணும் நம்ம நல்ல நிலையில் வாழணும் அதே போன்ற இறைவனிடத்தில் இப்படிப்பட்ட ஒரு பிரார்த்தனையும் நம்ம கேட்கணும் அதனால் என்ன லாபம் நம்ம இறந்ததற்கு பின்னால் நம்ம மேலே யாரெல்லாம் மரியாதை வைத்திருக்கிறார்களோ நம்ம மேலே யாரெல்லாம் பாசம் வைத்திருக்கிறார்களோ நம்முடைய நற்செயல் மூலமாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ அத்தனை பேர்களும் அவர்கள் நமக்காக வேண்டி பிரார்த்தனை பண்ணுவாங்களே இந்த மனுஷன் நல்ல மனுஷன் யாரெல்லாம் நீ அருள் செய் எத்தனை பேர் பிரார்த்தனை பண்ணுவாங்க காலாகாலத்திற்கு நாம இறந்து எத்தனை காலம் கடந்தாலும் நம்முடைய நற்சையினால் அவங்களுக்கு கிடைக்கின்ற அந்த காரணத்தினால் அதை கேள்விப்பட்டு நமக்கு எவ்வளவு பேர் பிரார்த்தனை பண்ணுவாங்க இன்னைக்கும் இப்ராஹிம் நபிக்கு நாம பிரார்த்தனை பண்ணுறோமே இந்த இப்ராஹி நபி இப்படி பிரார்த்தனை பண்ணாங்களையெல்லாம் பின்வரக்கூடியவர்களுக்கு என்னை ஒரு நல்ல ஆளாக நீ காட்டுன்னு பிரார்த்தனை பண்ணிட்டு போனாங்களே அந்த இப்ராஹி நபிக்காக வேண்டி இன்னைக்கும் நாம தொழுகையில் உட்காந்துட்டு பிரார்த்தனை பண்ணுறோமே அத்தகையத்தில் இருந்து அந்த செலவாத்து சொல்கிறோமே அல்லாஹு மல் அலா முஹம்மது ஓ அலி முகமது கமா சலிதா அலா இப்ராஹிம் ஓ அலா அலி இப்ராஹிம் இன்னக்கு ஹமீது மஜீத் அல்லாஹுமா பாரிக் அலா முஹம்மத் ஓ அலா அலி முகமது கமா பாரக் தாலா இப்ராஹீமை ஓ அலா அலி இப்ராஹிமை இன்னக்க ஹமீது மஜீத் கேட்குறமே இப்ராஹி நபி அவர்களுக்கு நீ எப்படி அருள் செய்தாயோ அவருடைய குடும்பத்தார்களுக்கு நீ எப்படி அருள் செய்தாயோ அதே போன்று முகமது நபிக்கும் குடும்பத்தார்களுக்கும் நீ அருள் செய் ஒவ்வொரு ஒவ்வொரு தொழுகையிலையும் துவாவை கேட்கணுமே இதெல்லாம் ஓதனா தானே அத்தையாத்து ஓதனா அந்த நன்மை நமக்கு கிடைக்கும் அப்ப அப்படிப்பட்ட ஒரு நிலையை இறைவன் ஏற்படுத்தியிருக்கிறான் ஒவ்வொரு மூமிலும் இன்றைக்கு இப்ராஹிம் நபிக்காக பிரார்த்தனை பண்றோம் ஒரு சின்ன கணக்கு போடுங்களேன் இன்னைக்கு எத்தனையோ கோடி முஸ்லீம்கள் இன்னைக்கு உலகத்தில் வாழ்ந்தோம் இதில் ஒரு கோடி முஸ்லீம் இன்னைக்கு தொழுதால் இந்த ஒரு கோடி மக்களும் இப்ராஹிம் நபிக்கு இன்னைக்கு தோலை செய்கிறாங்களே அவங்க இறந்து எத்தனை நூற்றாண்டுகள் அப்ப அப்போ எவ்வளோ பேருடைய பிரார்த்தனையும் இப்ராஹிம் நபிக்கு போய் கிடைக்கிறது அப்போ அதனால இந்த மாதிரி நிலையை யெல்லாம் எங்களுக்கு நீந்தான் நாங்கள் இறந்ததற்கு பின்னால் எங்களை ஏசுகின்ற எங்களை பேசுகின்ற ஒரு கூட்டத்தை தந்துடாத எங்களுக்காக வேண்டி பிரார்த்தனை பண்ணுகின்ற துவா செய்கின்ற ஒரு நிலை எங்களுக்கு நீந்தா என்று இந்த அடிப்படையில் பிரார்த்தனை பண்ணலாமே இப்படி இப்ராஹிம் நபி அவர்கள் இதை மாதிரி பிரார்த்தனை இன்னும் நிறைய பிரார்த்தனைகள் அவங்க செய்திருக்கிறாங்க ஏராளமான பிரார்த்தனை அவங்க செய்திருக்கிறாங்க ஒவ்வொரு பிரார்த்தனையும் நமக்கு அதில் பாடங்களும் படிப்பினைகளும் இருக்கிறது இன்சா அடுத்தடுத்த நாட்களில் அதனுடைய பிரார்த்தனைகளை பார்ப்போம் வாக்ர்தாவன் அஹமதுல்ல அரபு ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரம்துல்ல வரகா